എല്ലാവർക്കും നമസ്കാരം. മിസ് ഫ്ലെക്സിൽ നിന്ന് ഞാൻ നിങ്ങളുടെ ഐശ്വര്യയാണ്. ഞാൻ നിങ്ങളുടെ നിരഞ്ജനാണ്. എന്റെ സ്റ്റേറ്റ് കേരള ആണ്. എന്റെ ഫേവറേറ്റ് ആക്ടർ മമ്മൂട്ടി. സോബിൻ സാഹിർ ആണോ? സോബിൻ സാഹിർ is a famous malayalam actor manjubal bai hero seri okay avala enak therinjadha avala ye inda rendu loose galum vandu malayalathula olarittirukku appdi solli paakringala aakari aatha ai apdi varshathu kurukirukkina sikkirana so onnu illanga nammaloada manjumal boys so andha padatha pathina first updates oda da naanga vandu innikku vandirukom inda video la manidhar unarndha kolla idu manidha kaadal alla seri okay let's start. ஸோ மஞ்சுமல் பாய்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து சென்னை ஃபுல்லாக வந்து எங்கே திரும்பினாலும் இந்த பக்கம் பார்த்தா சோனு மலை, அந்த பக்கம் வந்தால் சோமன் மலைங்கிற மாதிரி அப்டேட் வந்துடலாமா? ஓகே. ஸோ அந்த மாதிரி எந்த பக்கம் திரும்பினாலும் மஞ்சுமல் பாய்ஸ் தான். ட்விட்டரை ஓப்பன் பண்ணால், யூடியூப்ல ஓப்பன் பண்ணால் சரி பார்த்தா வந்து அந்த படத்துக்கு ஏகப்பட்ட பாராட்டுக்கள் பார்த்தீங்கன்னா. சிம்பு சார் ஒரு பக்கம் கால் பண்ணி டிரெக்டர் கிட்ட வந்து பாராட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுப்ராஜ் பாராட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதுக்கும் குணாக்கும் ஏகப்பட்ட லிங்க் இருக்கு. அதனால அவங்க கமல் சாரவே ஸ்ட்ரெயிட்டா வந்து ஸோ பார்த்துருக்காங்க. ஐ லைக் தி ஃபிலிம் வெரி மச். ஸோ இந்த மாதிரி பயங்கரமான பாராட்டெல்லாம் வந்துட்டு இருக்கு. அந்த வகையில ரெட் அலர்ட்னு வேற சொல்லியிருக்காங்க சென்னைக்கு. ஆமா, என்ன ரெட் அலர்ட்னு தெரியுமா? தியேட்டருக்கு. ஆமா, தியேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா கிரீன்ல எதுவுமே கிடையாது. மஞ்சுமல் பாய்ஸ் எங்கெல்லாம் போட்டிருக்காங்களோ அந்த தியேட்டர்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் 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 ஃபுல்னு ரெட்ல தான் இருக்கு. ஸோ ரெட் அலாட் ஃபார் சென்னைனே வந்துருச்சு. ஸோ நீங்க அதை படத்தை பத்தி சொல்லுங்க. ஓகே, பேச விட்டதுக்கு நன்றி ஐஸ்வர்யா. பறையோ பறையோ மஞ்சுபல் பாய்ஸ் இதை சொல்லணும்னா என்ன சொல்றது? ஐயோ, மஞ்சுமல் பாய்ஸ் என்ன டாபிக்னா 100 கோடி வந்து நெருங்கிட்டு இருக்கு. இதுதான் ஹாட்டான கண்டென்ட் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இந்த 5 நாள்ல வந்து 50 கோடி வந்து கலெக்ஷன் ஆயிடுச்சு. இப்ப வந்து 75 கோடி தாண்டி படம் ஓடிக்கிட்டு இருக்கு. சில நாட்கள்ல 100 கோடி கிளப்ல படம் இணைய போகுது. எந்த பாட்டு பாட்டுங்க குணாக்கும் அதுக்கும் வந்து ஒரு அழகான ஒரு இது. எல்லாம் அந்த பாட்டுக்காகவே பாட்டு பாடி போனாங்க. எவ்வளவு நேரம் பாட்டு பாடுனா பாட்டு பண்றேன்னு பயம் வேற ஒண்ணும் இல்லை. இந்த குரலை தான் ராத்திரி முழுக்க பாட வச்சு கேப்பீங்களா எம்டி சார்? இந்த பாட்டு தான் பயங்கரமா போயிட்டு இருக்கு. ஆமா, அவ்வளவுதான், முடிச்சிடலாம். அப்புறம் இந்த படத்தை பத்தி ஒரு கதை போவாங்க. குணா யார் தெரியுமா? சரி ஓகே, ஆங்கர்ஸ் டாக்டிவ் பர்சன்ஸ் அப்படிதான்ப்பா பேசுவாங்க. இவர மாதிரி உள்ளவங்க கட் பண்ணிடுவாங்க. சரி ஓகே, மஞ்சுமல் பாய்ஸ்லயே நம்ம போய்கிட்டு இருக்கோம். அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் மஞ்சுமல் பாய்ஸ் வந்து பெரிய அளவுல எல்லா பக்கமும் எந்த பக்கம் பார்த்தா சோமழைனா, இன்னொரு பக்கம் ஆனந்த் அம்பானியோட ப்ரீ வெட்டிங். எஸ் ஆனந்த் அம்பானியோடைய வெட்டிங் வந்து பயங்கரமா போய்கிட்டு இருக்கு. எல்லா ஸ்டார்ஸும் அங்கே தான் இருக்காங்க. நம்ம ஊரில் வந்து நம்ம ஃபங்க்ஷன் பண்ணும்போது முன்னாடி ஒரு 4 பசங்க ஆடுவாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். இதில் பார்த்தா ஷாருக் கான், சல்மான் கான், அமீர் கான்லாம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய நட்சத்திரங்கள், இந்தியாவோட டாப் ஸ்டார்ஸ் கேஷுவலாக டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் இன்னொரு ஹைலைட் என்னென்னா, ஷாருக் கானுக்கு மட்டும் ரோல்ஸ் ராயல்ஸ் கொடுத்து கூப்பிட்டு வந்துட்டாங்க. மற்ற எல்லா பாலிவுட் செலிபிரிட்டிஸ்க்கும் பஸ்ல ஏற்றி விட்டாங்க. போங்கடா பஸ்ல அப்படின்னு. 2 நாள் நீங்க எல்லாம் மிடில் கிளாஸ்ரா அப்படின்னு ஆக்கி விட்டாங்க. அந்த சைஃப் அலி கான் நினைக்கிறேன், கழுத்துல போட்டு வந்தாரு குழந்தைய. ஃபன்னாக இருந்துச்சு. அதுக்கு ஒரு மீம் இருக்குது, நாங்கள் ஆட் பண்ணி விட்றோம் பாருங்க. ஓகே, ஸோ அது ஒரு பக்கம் வந்து இருந்துச்சு. இன்னொரு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நம்மளோட டிரெக்டர், நம்ம தமிழ் டிரெக்டர் அட்லி இந்த மேரேஜில் வந்து இருக்காரு. அவருக்கு வந்து ஒரு நெகட்டிவ் விமர்சனம் ஒரு பக்கம் இருக்குது எப்பவும் போல. ஸோ வந்து நம்ம தமிழ் டைரக்டர் ஒரு பக்கம் அவருக்கு வந்து நெகட்டிவ் விமர்சனம் அவருடைய படங்களுக்கு இருந்தாலும் கூட, இன்னைக்கு நம்ம தமிழ் டைரக்டர் அங்கே ஒரு பெரிய கோடீஸ்வரனோட வீட்டு கல்யாணத்தில் இருக்கிறது ப்ரௌடாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம். தமிழ் டைரக்டர்ல இவர் ஒரு பாலிவுட் டைரக்டர், பாலிவுட்ல 100 கோடி கொடுத்த டைரக்டர். இது எல்லாமே இருந்தாலும் நம்ம ஊர்ல இருந்து ஒரே ஒரு ஸ்டார் தான் அங்கே போயிருக்காரு.
சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா எந்த குழந்தையும் சொல்லும். சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் அவர் மட்டும்தான் தமிழ்ல இருந்து ஒரு ஸ்டாரா உள்ள போயிருக்காரு. சோ அடுத்த அப்டேட் என்ன அப்படினு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா சியான் 62. சியான் 62 இதுல வந்து நம்ம சித்தா படத்துடைய டைரக்டர் தான் படம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இதுல வந்து ஏற்கனவே எஸ் ஜே சூர்யா இருக்காரு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சூராஜ் உள்ள வராரு. சூராஜ் யாருன்னு தெரியுமா? தெரியல. ஓகே, பேரு தெரியாது. ஓகே, இவர் வந்து நிறைய படம் நடிச்சிருக்காரு. சப்போர்ட்டிங் ஆக்டரா, ஆக்டர். ஏதாவது ஒரு படம் சொல்லுங்க. தி கிரேட் இந்தியன் கிச்சன், அதுல ஹீரோ வருவாரு. ஓகே 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 ஓகே. அப்புறம் டிரைவிங் லைசன்ஸ் படத்துல ஒரு முக்கியமான ரோல் பண்ணிருப்பாரு. நிறைய படம் இருக்கு, நமக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு படங்கள்லாம் இது. ஓகே ஓகே. இல்ல அவரு மலையாளத்துல நிறைய படம். ஆமா, இதுல என்ன ஹைலைட்னா இவரும் சூப்பர் நடிப்பாரு. சூராஜோட ஆக்டிங் பத்தி நம்ம குறைய சொல்ல முடியாது. இப்ப மலையாளத்துல சப்போர்ட்டிங் ஆக்டர்ல பெஸ்ட் யாருன்னா சூராஜ். தமிழ்ல மிகப்பெரிய நடிகர் யாருன்னா நிறைய இருக்காங்க. பயங்கரமா ஸ்கோர் பண்றதா ஒரு எங்கயா மனுஷன் காணாம போயிட்டாரே குஷி. அந்த மாதிரி சில படங்கள்ல பாத்துட்டு இருந்தோமே சார. சொல்லுங்க நீங்க சித்தார்த் அவரை வந்து மஞ்ச புகழ்ச்சி அணி ஒண்ணு பண்ணிருந்தாரு. புகழாமலே இருந்திருக்கலாமே. புகழ்ல பேசினாரு. இருக்காரு சூராஜ், இருக்காரு நம்ம விக்ரம் சார் இருக்காரு. மூணத்துல நடிப்பு நமக்கு தெரியும், பயங்கரமா இருக்கும். சோ இவங்க மூணத்தையும் ஒரே ஃப்ரேம்ல பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதுல இன்னொரு ஹைலைட் என்னன்னா இந்த சாமி படத்துல சாமி ஸ்கொயர்னு ஒரு படம் வந்துச்சு. அப்பதான் பாபி சின்ஹா வந்து நேஷனல் அவார்டு வாங்கியிருந்தாரு. கீர்த்தி சுரேஷ் நேஷனல் அவார்டு வாங்கியிருந்தாங்க. விக்ரம் சார் ஆல்ரெடி வாங்கிட்டாங்க. ஒரு இது போட்டிருந்தாங்க, மூணு நேஷனல் அவார்டு வாங்கின ஒருத்தவங்க வந்து இந்த படம் நடிக்கிறாங்க எப்படி இருக்கும்டா அப்படின்னாங்க. சூர்யா சார் வந்து பயங்கரமான ஹெல்ப் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. அவரோட ஃபேன்ஸ் வந்து மிக்ஜாம் புயல் வந்தப்போ வந்து நிவாரண பொருட்கள் எல்லாம் வழங்கி பயங்கரமான ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் பாத்தீங்க அப்படின்னா ஊக்குவிக்கும் வகையில வந்து ஊக்குவிக்கும் மீட் பண்ணி அவங்களுக்கு கிரீட் பண்ணிருக்காங்க. சோ அத பத்தி சொல்லுங்க. மீட் பண்ணி கிரீட் பண்ணிருக்காரு. எஸ் கிரீட்டிங்ஸ். எஸ் எஸ் ஆஃப் கோர்ஸ். அவருடைய சூப்பரா வேலை செஞ்ச பசங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு ஒரு விருந்து வச்சு ஒரு போட்டோஷூட் பண்ணி சூர்யா சார் வந்து வழக்கமா பண்றதுதான், பட் பிரஸ்க்கெல்லாம் தெரியாது. இந்த டைம் வந்து பிரஸ்க்கு தெரிஞ்சிருச்சு. சோ அதுல இன்னொரு ஹைலைட், சூப்பர் ஸ்மார்ட்டா இருந்தாரு ஒயிட் ஷர்ட்ல. ஓகே, அவருடைய பியர்ட் லுக்ல அவருடைய ஹேர்ஸ்டைல சூப்பரா இருந்தாரு. இதுல இது ஒரு பக்கம் ஹாப்பியா இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து ரொம்ப பயமா இருக்கு. சேட் நியூஸ் ஒன்னு இருக்குது. சோ சேட் நியூஸ் என்ன சொல்றது, இவ்வளவு நேரம் ஃபன்னா இருந்தாலும் இது கொஞ்சம் சீரியஸான பகுதி. என்னன்னா வாடிவாசல்ல சூர்யா இருக்காரா இல்லையா, படத்தை விட்டு வெளியே போயிட்டாரு அப்படின்னு தகவல் நிறைய வந்துருக்கு. ஆமா, தகவல் வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ சூர்யா ஃபேன்ஸுக்கு மட்டும் இல்லை, நார்மல் ஆடியன்ஸ்க்கு கூட இது ஒரு டிசப்பாயின்ட் தான். பிகாஸ் வந்து அது வாடிவாசல்ங்கையில வெற்றி மாறன் அவங்களோடதுங்கையில நம்ம வந்து பயங்கரமா எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் அதுல வந்து இப்ப இவர் இல்லைங்கிறதே வந்து செம்ம சங்கடமா இருக்கு. எஸ் அது இருக்காரா இல்லையாங்கிறது பெரிய டவுட் ஆயிடுச்சு. ஒவ்வொரு தகவல் என்னன்னு பார்த்தோம்னா சூர்யா ரீப்ளேஸ் பண்ணி சூரிய நடிக்கிறாரு அப்படின்லாம் சொல்றாங்க. அது பட் எவ்வளவு அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும்னு தெரியல. ஏன்னா வாடிவாசல் பொறுத்தவரை வந்துச்சுன்னா தமிழ் சினிமாவோட பீக்கில் போகும். இந்த பேன் இந்தியா அதெல்லாம் தாண்டி மொழிகள் இந்த இதெல்லாம் தாண்டி ஒரு வேற லெவலில் போகும். அந்த கலெக்ஷனும் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாத கலெக்ஷனாக இருக்கும். ஏன்னா அது தமிழ் ஆடியன்ஸுக்கும் ஜல்லிக்கட்டையும் பற்றி நாங்கள் சொல்லி தான் தெரியணுமா என்ன, நம்ம ஜல்லிக்கட்டை பற்றி இந்த உலகத்துக்கே தெரியும். இன்னைக்கு வந்து சிறப்பான அப்டேட்ஸ்கள் வந்து கொடுத்த ஐஸ்வர்யாவுக்கு வந்து நன்றி சொல்லிக்கிறேன். ஆமாம், நிரஞ்சன மலையாளத்துல எல்லாம் ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஸோ மலையாளம் ஆடியன்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பயந்துடாதீங்க. இந்த வாடிவாசல் படத்துல யார் நடிச்சா நல்லா இருக்கும் இதை பத்தி சொல்லுங்க. நம்ம தொடர்ந்து கேட்கிற விஷயம், தளபதி 69 இயக்குனர் யார் தெரிஞ்சு அதுக்கான ஒரு ஆன்சரும் போடுங்க. எங்களுக்கே தெரியலங்க அந்த அப்டேட்டு. ஏன் நம்ம தளபதி விஜய் சாருக்கே தெரியலன்னா பாத்துக்க முடியாது. அவருக்கே தெரியாது, அந்த மாதிரிதான் இருக்கு. கடல்லையே இல்லையா?
ஓகே, இந்த அப்டேட் வந்து சிறப்பாக முடிஞ்சிருக்கு. தொடர்ந்து எங்கள் அப்டேட்ஸ் எல்லாம் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்க. நாங்கள் இப்போ தான் வளர்ந்து வரோம், நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அடுத்தடுத்த எங்களோட ஒர்க்கும் அதே மாதிரி இருக்கும். நிறைய ரிவ்யூஸ், மூவி ரிவ்யூஸ் எல்லாமே நம்ம சேனலில் வந்திருக்கு. அதுக்கு மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸ் எல்லாம் வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.